நம்ம என்னதான் விழுந்து விழுந்து படிச்சாலும் மனசுல பதியவே மாட்டேங்க மச்சான். சிகரெட்டுக்கு மட்டும் எப்படா பதியுது தெரியலேடா. என்னடா மச்சான் சிகரெட் பத்தவங்கள? சிகரெட் பிடிக்கும் போது ரூபா வந்தா வச்சுக்கோ, பாதி அவ பிடிங்கிட்டு போயிடுவா. ஏய் என்னடா சிரிக்கிற, அந்த ரூபாவால நான் ரூபா இல்லாம அலைஞ்சது எனக்கு தாண்டா தெரியும். போலாமா? பெத்தவங்களும் மத்தவங்களும் சொல்லாத, இவ சொல்லிட்டாலே கொஞ்சம் சப்ளப்பட்ட மச்சான். என்னாச்சு? வண்டியில பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? ரூபா பெட்ரோலும் தந்துருச்சு, கையில இருந்த காசும் தந்துருச்சு. ஒரு 30 ரூபாய் கொடுத்தினா பெட்ரோல் போட்டு உன வீட்டுல டிராப் பண்ணிடுவேன். அடி பாவி. ஏற்பட்ட நிலைமை அவளால எனக்கு ஏற்பட்டுச்சு. சம்பளம் வாங்கின அன்னைக்கு சம்பள கவரை பார்த்தாவ 1000, 1100, 1200, 1300. ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க, சோ ஸ்வீட். உனக்கு எப்படி தெரியும்? என்ன சொல்றீங்க? இது எனக்கு டயாபெடிக்ஸ் இருக்குங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க வந்தேன். சரி அத விடுங்க, எங்கயாவது போலாமா? போலாமே, எங்க வீட்டை தவிர எங்க வேணாலும் நடடி. பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்த வாதியார் வரலன்னு சொன்னீங்க, கொளால தண்ணி வரலன்னு சொன்னீங்க, தண்ணி வர வச்சேன். ஊருக்குள்ள பஸ் வரல சார் சொன்னீங்க, பஸ் வர வச்சேன். பாத்ரூம் கட்டி கொடுத்தேன், அங்க வரல இங்கதான் சார் வருது. உங்களை திருத்தவே முடியாதரா. முதல்ல உங்க பிரியாவ திட்டுங்க சார், அவரும் காலையில இங்கதான் இருந்தாரு. பிரியா இருக்கு சார், வாங்க நீங்க இருங்கடா, இருங்க. தம்பி ராமகிருஷ்ணா வெளியில வாப்பா, அயன் பண்ண காசு உழவு கொடுத்துடா, ஹோட்டல் பில்லாத செட்டு பண்ணுப்பா, ஏம்பா மளிகை பாக்கிய கொடுப்பா. அதாவது மழை பெஞ்சாலும் விடாம துரத்துறவன் தான் கடங்காரங்கிறத நிரூபிக்கிறானுங்க. மரியாதையா வெளில வந்து பணத்தை தரியா இல்லையா? யோ யாரே நீ? நானா? நான் உங்கள ஒருத்தம்பா. இப்படிலாம் தட்டினா கதவு திறக்காது, நான் ஒரு புது டெக்னிக் வச்சிருக்கேன். இப்ப பாரு ராமகிருஷ்ணா, நேற்று லாட்டரி டிக்கெட் வாங்கினீ, அதுல உனக்கு 10,000 ரூபாய் வந்திருக்கு, சீக்கிரம் வந்து வாங்கிக்கப்பா. நான் தான் ராமகிருஷ்ணன். ஏண்டா பணம் சொன்னோட 18 ஓடி வரைய எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்தை விட்டு நாங்க யாரும் நகர மாட்டோம். இத பாருங்க, என்கிட்ட 10,000 ரூபாய் செக் இருக்கு, நாளைக்கு எடுத்துறேன். இந்த செக் காட்டுறது என்ன ஊத்துறது வேற எங்கேயா வச்சுக்கோ, எங்கிட்ட வச்சுக்காத. கொஞ்சம் பொறுங்க, செக்கே காட்டிட்டு இப்ப சொன்னதுக்காக போறோம். நாளைக்கு 10 மணிக்கு வருவோம், பணம் வரல 11 மணிக்கு ஆஸ்பத்திரியில குத்து வீரம் குளிர்மா கிடப்ப, வாங்க போலாம். மேடம், மேடம் என்ன பண்றீங்க? மேடம் என்ன பண்றீங்க? மேடம் என்ன காரியம் பண்றீங்க? என்ன தடுக்கண்டா, எங்க மேல அந்த குருவாயூரப்பனுக்கு இறக்க இல்ல, நாங்க இந்த லோகத்துல வாழ வழி இல்ல. ஏ இல்ல, உன்னை வச்சு நான் காப்பாத்துறேன். உன்ன வேலைக்கு வச்சு நான் காப்பாத்துறேன். ஆமா, உனக்கு என்ன வேலை தெரியும்? சமையல் பண்ணும், பாத்திரம் விளக்கும், துணி துவைக்கும். வேலைக்காரி அப்படின்னு சொல்லாம சொல்ற, நீ ஓடி போன என் பொண்டாட்டி ஓடி போனவளாவே இருக்கட்டும். நீ என் கூட வா. அப்ப என் தம்பி? தம்பி தானே, அவனை கூட்டிட்டு வா. அரசு ஊழியர் டிஸ்மிஸ், அரசு அறிவிப்பு. வா
என்ன வாத்தியார பொண்டாட்டி போனோம் புதுசா ஒன்னும் ஓடிக்கிட்டியா? ஓட்டிக்கிட்டு வரல, கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். பாவம், தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணிச்சு, நான் தான் சமாதானம் பண்ணி வீட்டு வேலைக்காக கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். ஏமா, நானும் வீட்டு வேலைக்கு ஆள் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். என் வீட்டுக்கு வேலைக்கு வர்றியா? சார் வீட்டுக்கு மாத்திரம் இல்ல, எல்லார் வீட்டுக்கும் வேலை செய்யலாம். நான் நல்ல ஜோலிக்காரியான. வலது கால எடுத்து வச்சு உள்ள போ. நீ யார் கண்ணுல வேணாலும் படலாம், ஆனா அந்த மூணு பேர் கண்ணுல மட்டும் படவே கூடாது. ஓகே, வா 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 வா. கட்ட பண்ணாட்டியே ஒழுங்கா வச்சு வளர்த்துறல, இவ்வளவு வச்சதான் வளர்ப்பான். அவன் வாழ்றானோ இல்லையோ, அவளை வச்சு நாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தே தீரும். ஓலவளுக்கு நீ ட்ரை பண்ணு, ஓலவளுக்கு நீயும் ட்ரை பண்ணு, ஏலவளுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே, நம்ம மூணு பேர்ல யாருக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனா அந்த உளறுவாயனுக்கு மட்டும் கிடைக்கூடாது, அதுல உறுதியா இருக்கணும். உனக்குட்டி இந்த ஏத்தம்பளம், உனக்குட்டி உனக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், உள்ள வா சாப்பிடுவோம். அவனுக்கு கடன் கொடுத்ததுனாலதான் கல்லாவுல உட்கார வேண்டிய முதலாளி டீ ஆத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப நீங்க? நான் சரக்கு மாஸ்டர், என் சம்பளம் கைக்கு வந்த உடனே போயிட்டே இருப்பேன். சரி, அப்ப பார்சல் கொடுங்க. ஏயா, இப்பதானே சொன்னேன் அவனுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னு, அவன் மட்டும் என் கண்ணில மாட்டணும், கொத்து வரட்ட மாதிரி கொத்தி போட்டுருவேன். சார், அவர் வந்தா நிச்சயமா நான் அவங்க கிட்ட கூட்டிட்டு வரேன். ஆமா, அவர் உங்களுக்கு எவ்வளவு தரணும்? 300 ரூபாய். நீ தர போறியா? சரி, அவர் அக்கௌண்ட்ல வேணாம், என் அக்கௌண்ட்ல 4 இட்லி 2 வடை 2 தோசை பார்சல் பண்ணுங்க. அடியே, தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போறவன சம்சாரி ஆக்கலாம்னு கூட்டிக்கிட்டு வந்தா அடுத்தவங்களோட ஜட்சாவா பண்ற? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம், ஒண்ணும் செய்யல, கேக்கு. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம். ஐயா ஐயா, என் கருப்பு போயிருக்க, என்ன கருத்து போட்டாள? இனிமே நான் எப்படி உயிர் வாழ்வேன்? நான் சாகத்தான் போறேன், நான் சாகத்தான் போறேன். என் கருப்புக்கு கலக்க வந்துட்டு ஐயா ஐயோ ஐயோ, என்னை கருத்து விட்டு போறாள, என்னை கருத்து விட்டு போறாள, என்ன கருத்து விட்டாள, என் கருப்பு பறி போயிருச்சு, இந்த விஷத்தை குடிச்சு நான் சாக போறேன். அவசரம் போட்டு குடிச்சாதீங்க. யோ சுமாரியா, குடியா? தீர்ப்பு சொல்லல, உங்க முன்னாடி செத்து போயிருவேன். இப்படி ஒரு புகார் சொல்றான், நீ என்ன சொல்ற? ஐயோ, ஆயால் பரையினது நம்பாதீங்க, சுத்த போய் சொல்லுது. கவுத்துட்டான்டா.
அன்னைக்கு பாக்யராஜுடைய முந்தான முடிச்சு படத்துல நீங்க தான் ஒரு தீர்ப்பை வழங்குனீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பை இன்னைக்கு நீங்க எனக்கு வழங்கணும். அன்னைக்கு என்ன தீர்ப்பு சொல்லுமோ அதே தீர்ப்பு தானே இன்னைக்கு சொல்லி ஆகணும். ஆமாமா, என்னைக்கு பஞ்சாயத்து ஆரம்பிச்சதோ அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் இதே தீர்ப்பு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படின்னு அதே சொல்லிடுவோம். பொம்பளைக்கு ஒரு கப்பு ஆம்பளைக்கு ஒரு கப்புன்னு பிரிச்சு பார்க்காம சீக்கிரமா தாலி கட்டு ஏற்பாடு பண்ணுங்க. சரிப்பா, நீ தாலி கட்டு. என்னடா இங்க கூட்டம்? என்ன எல்லா பேரும் திருதல் முடிக்கானுங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? இவன் சம்சாரம் காலி கட்டு சம்சாரம். ஒரு அழகான பொம்புல கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கு, நீ கொஞ்சம் அடிச்சு கொடுத்தா என்னையா? வேண்டாம், நானே அடிச்சுக்கிறேன். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? பிள்ளைய குட்டி பெற்றுக்கிட்டு ஓடி போலாமா? எதுக்கு நான் அடிச்சுங்க? உன்ன எது கூட்டிட்டு வந்தேன்? இப்பதான் வந்திருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? இனிமே அவ செய்யற வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். ஓகே சரிண்ண. குட்டி பாதியில பாட்ட விட்டு போறீங்களே? முதல்ல அவருக்கு அப்புறமா வந்து பாடுறேன். உங்க பொண்ணால கைகள் புடவைகள் பாடலாமா? உட்காருங்க உட்காருங்க, ஜாக்கெட் பிராண்டா இருக்குங்க, துவைச்சிடுறேன். இதுக்கு முன்னால நீங்க லாண்டரி கடை வச்சிருந்தீங்களா? உங்களை பாத்துக்கிட்டே இருக்க. ஐயோ, வீட்டுல கரிச்சி கூட துவச்சதுல இங்க வந்து பாவாடை துவச்சிட்டு இருக்கியா? பேசிக்கிறேன். ஏன்னா விச்சு விச்சு அழுகுறீங்க? இந்த தமிழ்நாட்டு ஜனங்களை நினைச்சுதான் அழுதுகிட்டு இருக்கேன். அண்ணா, நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கேன். டேய், நான் ஜெயிச்சா கூட சுருட்ட போறதெல்லாம் நீதானே. உன்னை வெளியே அமிச்சிடலான்னு பார்த்தா சென்டிமெண்டா நீ என் பக்கத்துல இருந்தாதான் ஜெயிச்சுக்கிட்டே வரேன். அதை நினைச்சுதான் அழுதுகிட்டு இருக்க. என்னடா இதெல்லாம் போய், நான் எங்க ஜெயிக்க போறேன் நினைச்சுட்டு ஜனங்கிட்ட ஏகப்பட்ட வாக்குறுதி அள்ளி விட்டேனடா. இப்ப ஜெயிக்க வச்சுட்டான்ல, அந்த வாக்குறுதி எல்லாம் எப்படி நிறைவேற்றுறது? ஜனங்கிட்ட தானே சொன்னீங்க, அவங்க இங்கே ஞாபகம் வச்சுக்கப்படுறாங்க. விடுங்க. டேய், தமிழ்நாட்டு ஜனங்கிட்ட இருக்க ஒரே ஒரு சொத்து ஞாபகம் மறைதுதான். அந்த ஒண்ணை வச்சுதானடா நம்மள மாதிரி அரசியல்வாதிகள் பொழைப்பு நடத்திட்டு இருக்கோம். ஏண்டா, நேத்து வரைக்கும் திண்ணையில உட்கார்ந்துட்டு பரதேசி மாதிரி போற வரவன எல்லாம் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இருந்தேன். ஒருத்தனாவது என்ன சட்டப் பண்ணீங்களாடா? இப்ப எலெக்ஷன்ல ஜெயிச்ச பிறகு தார தப்படியோட வாழ்த்த வந்திருக்கீங்களே, இது எந்த விதத்துலடா நியாயம்? என்னென்ன பண்ண சொல்றீங்க? உங்களை சொல்லி குத்தம் இல்லடா, இந்த தமிழ்நாட்டு ஜனங்களோட தலையெழுத்து அது மாதிரி போடு. ஏது மாலை கடன் வாங்கினியா? ஆமாங்க. உண்மையிலையா? அதானே அரசு. கொம்பு தேனை எடுக்க மலை ஏற போற கிளியே, பம்பு தொம்பு எதுக்கு ஏன் பஞ்ச வர கிளியே, செம்பு பால காய்ச்சி கொஞ்சம் சீனி போட்டு தாரே, கம்பு ஆட்ட ஆடி என்ன ஒரு கை பாரு. ஐயோ, தாங்க முடியலையே. சிலுக்கே, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க. நீங்களும் வரீங்களா? சேர்ந்து பண்ணுவோம். நம்மால முடியாது, மூச்சு வாங்க. அவனுக்கு வயசாயி போச்சு. சினுக்கு என்ன சேர்த்துக்கிறியா? வாங்க. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிரே அம்மா, நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிரே அம்மா. அப்ப என்னடா? சரிடா. அண்ணா உனக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டு வந்திருக்க, நீ இங்க உட்கார் சாப்பிட்டு இருக்க. இல்லீங்க ஐயா, சாப்பாடு கொண்டு வந்துருச்சு, நாளையில இருந்து உங்க கூட சாப்பிடுறேன் ஐயா. அம்மா, அது யாரு? இது என் மாமா பொண்ணு கண்ணா தாங்க, நான் கட்டிக்க போறவன். வணக்கம். வணக்கங்க. கருவாட்டு குழம்பா? ஆமாங்க ஐயா. கருவாட்டு குழம்புனா எனக்கு உசுராச்சே. அப்ப சாப்பிடுங்க ஐயா. மைக்கேல், உள்ள இருக்கிற சாப்பாட்டையும் கொண்டா, எல்லாரும் சேர்ந்துருவோம். உட்காருங்க, உட்காருமா. அப்பா,
இந்தாங்க ஐயா, கொண்டா 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 கொண்டா. எங்க வீட்டு சாப்பாடு எப்படிங்க யாருக்கு? ரொம்ப பிரமாதம். இது உங்களுக்கு இந்த என்ன தட்டு மாறுது? இல்லைங்க, நான் வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல, வாங்கிக்க. வேண்டாம், வாங்கிக்க கண்ணாத்தா. காளி நம்ம சொந்தக்கார பொண்ணா? மாய் நந்திங்கடா, உள்ள இருக்கு, எடுத்துட்டு வா. நண்டு கொண்டாரண்ணா. காளிப்பா, எப்போ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டியோ அன்னையில இருந்து நீயும் எங்கள ஒருத்தர். இனிமே நீங்க தான் சாப்பிடணும், புரிஞ்சுதா? ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா, பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா. பாட்ட கொஞ்சம் திருப்பி போடுங்க. எதுக்கு பச்சிரசாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்க? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கறேன். நீ தான் கூத்தாடுறவனாச்சும், உனக்கு ஏன் இந்த பாட்டு? அதை என்ன கேக்குறீங்க? உன் கடையில எச்சு கிளாஸ் கழிந்தா கூட நாலு காசு சம்பாதிச்சிருப்பேன். அந்த ஒண்ணும் தெரியாத பயில்ட்ட வேலையை சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. ஒண்ணும் தெரியாத பயிலா? யார சொல்ற? அதுதான் அந்த கூத்து வாத்தியா இருக்கானே பாவாடசாமி, அந்த பயிலுக்கும் சொல்றேன். ஏப்பா, உன் குருவே அப்படி சொல்ற? அந்த என குரு, அவன் கூத்தெல்லாம் எவனே ரசிக்கிறான். இப்ப எல்லாம் காலம் மாறி வாயா சினிமாவில சேர்ந்தலாம் சொன்னேன். பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு எங்க ஊர சுத்த போயிட்டான். அந்த மரமண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. நீங்க போடுங்க பாட்ட. வாங்க குருவே. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேக் கத்துக்கிறேன். இதெல்லாம் கத்துக்கிட்டா சினிமாக்காரங்கள்ட்ட சாமி சேர்க்கும் போது கௌரவமா இருக்கும். போடா, இது என்னடா பிரேக்? இதை விட சூப்பர் பிரேக் எல்லாம் ஏன் கைவசம் இருக்கு? அப்படி என்ன, ஏன் என்ன கத்து கொடுக்கல? அது எதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா? இப்பதானே உன் மேல முழு நம்பிக்கையே வந்திருக்கு. அண்ணா எனக்கு கத்து கொடுங்கண்ணே. ஆரம்பிச்சிடலாங்க? ஆமண்ணே. இப்பவே வா. ஆமண்ணே. சரி, ஆரம்பிச்சிருவோம். இருங்க இருங்க, நீங்க குருநாதர் முத முத பிரேக் கத்துக்கிறேன். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கிக்க. ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்க. முனிமாக்கா, என்னடி என் வீட்டுக்கார் வந்தா சாவி யாரும் எடுத்து வர வச்சிருக்கேன் சொல்லிடு. சரி சரி, நீ வரலையா? நீ போய்கிட்டே இரு, இதை எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். என்னடி பையன் கைமா பெறப்பட்ட சூட்டிங் பார்க்க வரலையா? அங்கதான் தவிர இப்பதான் சாமான் கிட்ட கொண்டு வந்து இறக்குறாங்க. யாரும் வரல. பாடா, கும்பிடுறாங்க. ஐயா உள்ள இருக்க கும்பிடுறாங்க. அந்த ஒருத்த வெள்ளையும் சொல்லாம சிகரெட் பிடிக்கிறாண்டா அந்த முதலாளி. ஆமா பாடா. ஐயா தயாரிப்பாளர, நாங்க இந்த ஊருக்காரங்க, உங்க படத்துல நடிக்கிறதுக்கு சாச்சா முயற்சி பண்றேன். போடா, இவன் டீ குடுக்கற பையனா? சினிமா முதலாளி யாருன்னே தெரியலடா, எல்லாருமே வெள்ள வெள்ளையா இருக்கானுங்க. சரி கேப்போம். ஏப்பா இந்த படத்தை எடுக்கிறார அந்த முதலாளி யாருப்பா? நான் தான். ஐயோ சாமி, உங்களை அப்பான்னு கேட்டு என்ன மன்னிச்சிருக்கு சாமி. நாங்க இந்த ஊருக்காரங்க, எங்களுக்கு படத்துல நடிக்க சான்ஸ் கொடுங்க சாமியா. பணம் போடுறதாங்க என் வேலை, மத்ததெல்லாம் அந்த உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்களே, அவங்கள போய் பாருங்க. யார் அந்த மஞ்சள் சட்டை போட்டுக்காரு? அவரு அவங்க மூர்த்தி. என்ன சொல்லுங்க, இல்ல சாமின்னு சொல்லுங்க. அண்ணே, நாங்க இந்த ஊர் கூத்துக்காரங்க, உங்க படத்துல நடிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ்? என் பேர் பக்ரிசாமி, பாவட சாமிங்க. நான் வாத்தியாருங்க, இவன் சிஷியனுங்க. எங்களுக்கு இந்த ஆக்கிட்டிங் எல்லாம் நல்லா வருங்க, ஏதாவது ஒண்ணு காட்டு. ஐயோ வேணாங்க, இப்ப நாங்க ஷூட்டிங் பிஸியா இருக்கோம். ஓய்வார போல ரூம்ல வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ செஞ்சு காட்டுங்க. அது வரைக்கும் இந்த ஷூட்டிங் ஒரு ஓரமா நின்னு பாக்கலாங்களா? தாராளமா பாருங்க. படத்து பேர் என்னங்க? விவசாய மகன். கதை நல்ல கதையா? யோ, இதெல்லாம் உங்களுக்கு அவசியமா? எங்க அங்கேயே சொன்னால எதுவும் பேசப்படாது. இவங்களுக்கு மேல பெரிய ஒருத்தர் இருக்காண்டா, ஒரே குழப்பமா இருக்குடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னையா எல்லாம் ரெடியா? ரெடி சார். இங்க ரெண்டு பேரும் தொப்பி வச்சுட்டு வர்றாங்களா? இவருங்க யாரா? அண்ணே, அந்த முன்னாடி கலர் சட்டை போட்டு வர்றாரு, அவர் தான் கேமரா. ஓ, படம் பிடிக்கிறவரு.
அந்த பின்னாடி வெள்ளை சட்டை போட்டுக்காரன் அவர் தான் டைரக்டர். எல்லாருக்கும் வாத்தியாரு. ஹீரோ ஹீரோனிக்கு படம் சொல்லி கொடுக்குறாரு. அப்படியா? அன்னைக்கு ஹீரோவே ஹீரோ கோடி பார்க்க ஜனங்க நிறைய வந்தாங்க. இவன் ஒத்த பரமான மாட்டு நின்றுட்டு இருந்தா யாருமே பாக்கவில்லையே. அவங்க படத்துல தர்றாங்க, ஜனங்க வராங்க. என்ன நாங்கள் உங்க பரம ரசிகர்கள். அப்படியா? மாப்பிள்ள என்ன மறந்துடாத, சிலுக்கு குடிச்சது குடிச்சிட்ட. எனக்கு கொஞ்சம் குடு. கொஞ்சம் தான் இருந்தது, குடிச்சிட்டேன். பரவாயில்ல, மாட்டிலையாவது குடு. செதர்கையாவது போடுவீங்கல்ல? போடத்தான் போறேன். வெறுமண்ண போட்டு இந்த பராடு தேங்காய் இந்த இருக்கு. அது எப்படி உங்க வீச்சு வந்தது? நானாவது பரவாயில்ல, கையில வச்சிருக்கேன். எங்க அப்பா செதர்காய் போட்டாருன்னா அடுத்த நிமிஷமே அது எங்க வீட்டுல இருக்கும். எப்படி? அதான் டெக்னிக், நல்ல பரம்பரை. இது என்ன கண்ட? கிபி 1832 ஆண்டு எங்க பரம்பரையில ஒரு மேரேஜ் நடந்தது. ஒரே பத்த தேங்காயில ஒரு ஊருக்கே சட்னி அரைச்சிருக்காங்க. விளங்கு எது உங்க பரம்பரை? அப்படி சொல்ற பல்லா பெருசா இருக்கு. நீ சாப்பிடற மகனே. என்னடா வாயில கொசு பொறிச்சு? பின்ன உன் வாயில என்ன தேங்காயா போகும்? முதலாளி இந்த கல்லையாவது விட்டு போவீங்களா? விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா? என் மகன் எடுத்து வச்சு பூட்டிட்டு வந்துருவான். நீங்க போங்கடா, போங்கடே. ஆளுக்கு பாரு வாத்துக்கு மாதிரி. வண்டி தள்ளிட்டு வரைய, டயர் தேஞ்சிராத. பாத்தியா இந்த பொட்டச்சிங்க வேலைய? வீட்டுக்குள்ள லைட் எரிஞ்சாலே எனக்கு எரியும், வெளியில வேற எரிய விட்டுருக்காளுங்க. கரண்ட் சார்ஜ் யார் கட்டுறது? அப்பா வெளிச்சத்தை பார்த்தா ஏப்பா கரண்ட் கரண்ட் சொல்றீங்க? இது நிலா வெளிச்சம். நிலா வெளிச்சமா? ஆனா ஆமா, நிலாவில இருந்து இவ்வளவு வெளிச்சம் வரும்னு தெரிஞ்சா நம்ம வீட்டு கரண்ட் கனெக்ஷனே வாங்கிருக்க மாட்டேன். அம்மா வாசம் இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு லீவ் விட்டுருவேன். என்ன மாப்பிள, நீ எப்ப வந்த? சாயந்தரம் தான். சாயந்தரத்துல இங்கே இருக்கிற பாரு மாப்பிள, உனக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் நினைச்சா அதுக்குள்ள கடையில் ஒரு வேலை. நான் அவசரமா போயிட்டு வந்த. அப்ப நானே ஊருக்கு போ. நீங்க போயிட்ட பாருங்க. அது சொல்ல முடியாது, விடிஞ்சாலும் விடிஞ்சிரு. நீங்க போயிட்டு மதுவா வாங்க. நான் சாப்பிட்டீங்க படுத்து. என்னது சாப்பிட போறியா? டேய் வண்டி ஸ்டார்ட் போடுறா, போற நிறுத்துறா, போய் வா, போய் வாடா. அக்கா பாஸ்ட் பாத்தியா? உள்ள கூதுறாடா, கூந்துற வாடா. அத்தை மாமா மச்சான் வந்துட்டு ஏதோ வேலைக்குனு போயிட்டாங்க. எனக்கு பசிக்குது, வந்து சோத்த போடுங்க. ஐயோ, கடைக்கு நாளைக்கு போய்க்கலாம், இன்னைக்கு இதை கவனிப்போம். ஏண்டா சொந்தக்காரங்க தொல்ல தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? குறுக்கு பாதையில் நடந்து வந்தேன், வழியில உள்ள வெட்டி போட்டிருந்த. ஜம்ப் பண்ணி வந்துட்டல. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஜம்பிங்கி லோயிங்கி டைவிங் எல்லாம் தெரிஞ்ச பசங்க. இனிமே வீட்டை சுத்தி கிணறு தாண்டா வெட்டி வைக்கணும். ஏண்டி கூப்பிட்டீங்களா? அந்த ஏண்டி இவன் கூப்பிடுவாமா? நான் கூப்பிட்டது ஏன் ஏண்டிய? ஏன் ஏண்டி? நம்ம குடும்ப விவகாரம் உனக்கு தெரியாது? வெள்ளிக்கிழமைக்கு மாமா விரதம், பச்சை தண்ணி தவிர வேற எதையும் தொடமாட்டாரு. நானும் எதுவும் ஆக்கி வைக்கலன்னு இவனை தோத்த வேண்டியதானே. ஏன் மாமா கத்துறீங்க? சாயந்தரத்துல இருந்து நான் வாசப்பில் உட்காந்து வாசனை பிடிச்சிருக்கேன். அத்தை கலகலதான் அப்பளம் பிடிச்சிருக்கு, முந்திரி பருப்போட பாயாசம் வச்சிருக்கு, வடை சுட்டுருக்கு. பாப்புல அதெல்லாம் 3 நாளைக்கு முன்னால சுட்ட வாடடா. வீட்டு சுத்தி போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அதை நம்பி நீ ஏமாறாத, நீ போ மாப்பிள. ஆமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. யாரு? எனக்கு ஆமா அத்தை சுடும்போது நான் பார்த்தனே. யாரு கதவை திறந்து விட்டது? நான் தான் மாமா.
சுத்தம்மா ஏண்டா பொண்டாட்டி கிட்ட போனதையும் போறவி போத்திரி கப்புன்னு படுத்துக்குவீங்களா? நம்ம குடும்ப விவகாரம் எதையுமே சொல்ல மாட்டீங்களா? ஏண்டா மாமா நீங்க பேசி முடிவு பண்ணுங்க, நான் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி சாப்பிடுங்க. நான் அதுக்கு தான் சொல்றது. டேய் பாத்தியா, இவனால நம்ம குடும்பத்துக்குள்ள குத்து வெட்ட நடக்க போகுது. உன் மச்சான் சோத்துல கைய வச்சா உன் கைய வெட்டி போட்டுற. அரிசி என்ன வேலை வைக்குது? இருக்கா குழம்பு ஓடிடும், குளிப்பறிச்சுக்கிறேன். புத்து சட்டியோட தூக்கி ஊத்திர. என்ன பிரமாணம் தெரியுமா? அத்தையும் அடிச்சீங்க? இது வேண்டதில்ல, தண்ணி குடுறே. அக்கா சுட்ட அப்பளம் கலர் கலரா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? என்ன சைடுல ஒதுக்குறான் குரங்கு மாதிரி அடைக்கி போய் வெளியில தும்பானோ? டேய் அது ஊர்காடா. டேய் நிறுத்துறா, இனிமே உன் வாழ்க்கையில சோரே திங்க மாட்டியா? மாமா நான் சாப்பிடறதில்ல, சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். இந்த வீட்டுல நான் சாப்பிடாம வேற யார் மாமா சாப்பிடறது? இவன் வீட்டுல பொண்ணு கட்டாளன் சொல்லடா. என்ன எடுக்கிற வேட்டிய கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். அவத்தே வச்சிடறா. அப்படின்னா அதை முதல்ல செஞ்சுக்கணும். பாத்தீங்களா இலைய என்ன வழி வலிக்கிறான். நம்ம இருக்கிறவன் இலைய விட்டுட்டு போறோம், இல்லைன்னா அதையும் தின்றுப்போம். என்ன பாக்குறான், அதையே படுக்க போறானா? எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா பாயாசம் ஊத்திக்க முடியல, அதுக்குதான் வெளியில தொட்டி வச்சிருக்கு. அங்க ஊத்து சொல்ற குடிச்சிட்டு போ. நீங்க வேற அக்கா கூப்பிடுங்க. எதுக்கு அக்கா? எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? கைய கழுவிடா. என்ன தண்ணிக்குள்ள தக்காளி கிடக்குது? அட கையெடுப்பா, இது ரசம், இதையாவது மிச்சம் வை. ரசத்தை எங்க வச்சீங்க? விஷத்தை அங்க வச்சிருக்கணும், தவறி போய் ரசத்தை அங்க வச்சுட்டான். டேய் ரொம்ப லொள்ளு பேசுற, எந்திரி மேல. அம்மா சாப்பாட்டுல ஊறு இருந்துச்சுல, அத தொட்டு சாப்பிடணும். நீதான் அப்படியே அள்ளி சாப்பிடுறிய, எப்படிடா ஞாபகம் இருக்கும்? அப்ப சரி, தூக்கி விட்டுமா மச்சான். ஏன் ஏன் அவைக்கிறீங்க? கும்பிடானுங்க, ஊரு புளியம்பட்டி, என் பேர் பண்டாரம். சினிமாவில ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன். ஒருத்தன் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் புடுங்கிட்டு விட்டான். இப்ப சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு, கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சு டவுன பக்கம் வரும், கொடுத்து அனுப்புறேன். ஊர்ல அப்பனும் ஆத்தாலும் என்ன பண்றாங்க? உழவுதாங்க தொழில். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? மூணு ஆம்பளைங்க மூணு பொம்பளைங்க, அது நான் தாங்க மூத்தவன். ஏயா ஏர் ஓட்டுற தொழில பாக்காம சினிமாவில என்ன ஆயிக்க வேண்டி கிடக்கு? வீட்டுக்கு மூத்தவன்னு சொல்ற, கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே. எல்லாம் தலை விதியா? அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவில நடிக்க. கும்பிடுறனுங்க. நல்லாரு நல்லாரு. ஊர் புளியம்பட்டி, என் பேர் பண்டாரம். சினிமாவில ஆயிட்டு கொடுக்கலாம்னு. என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி, நானும் உன் கேஸ் தான். மிஸ்டர் புளியம்பட்டி, உங்களை தான் சார். நானா சார். வாங்க நீ வாங்க. ஏய் சொந்த ஊரை விட்டுட்டு சினிமாவில் அடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கிய, இதெல்லாம் தப்பு இல்லையா? ரொம்ப தப்புனே. இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க? யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே, ஆயிரத்துல ஒரு ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க. சரி உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ்? 30 ரூபா ஆகும்ண்ணே. வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது? கூட ஒரு 20 ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சிக்கு ஏதாவது வாங்கிட்டு போவேன். அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே. ஆமா இப்படி அழுகு துணியோட போனீங்கன்னா ஊர்ல எல்லாரும் கேவலமா பேச மாட்டாங்க. ரொம்ப கேவலமா பேசுவாங்க. ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். அது சரி எடுத்துக்கோ. ஆமா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுனே. சரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் புது துணி எடுத்துட்டு அப்புறம் ஊருக்கு போலாம். சைவமா அசைவமா? சைவம்னா பிடிக்காதுண்ணே, அசைவம்னா ரொம்ப பிடிக்கும். அதுல பிரியாணின்னா ஒரு புடி புடி பண்ணேன்.
திருப்தியா பிரியாணி சாப்பிட்டே புறப்படும் வா. என்ன என்ன சாப்பிடுற? சூடா என்ன இருக்கு? அரை இருக்கு. ஏயா, நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல என்ன? ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும். இப்ப சூடா கேக்குதோ? இல்ல சாப்பிடுறேன், சாப்பிடுறோம். கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அதான்யா, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, தலைக்கு மேல ஏறிடுவீங்களே. என்னப்பா என்ன இருக்கு? பரோட்டா, பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஐட்டம், ஜிஞ்சர் சிக்கன், சில்லி சிக்கன், மட்டன் ஃப்ரை, மட்டன் மசாலா, ஆம்லெட். நீ புதுசா? ஆமாங்க. அதான் திணறேன். சரி, நான் சொல்ற மாதிரி செய்ய. ரெண்டே ரெண்டு புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ. இப்பதான் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். இவருக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் மசாலா, அப்புறம் முட்டை புரோட்டா, அப்புறம் மீன் கருவாடு, இன்னும் என்னென்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா. சரி அண்ணே, சத்தியமா சொல்றேன், என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன்னு. இது சத்தியம்ண்ணே. கவலையே படாத, நீ என்னை மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது. அண்ணே, ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன்ண்ணே, உங்க அட்ரஸ் கொடுங்கண்ணே. அட்ரஸா? நோ நோ நோ, எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது. நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன். சில நேரங்கள்ல அதான் தேடி வர்றது உண்டு. இன்னும் நேராக ஆக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன். அப்படி வச்சுக்கோ. வேற கீழே பெட்டி கடைக்கு போய் ஒரு பேக்கெட் ஃபில்டர் வெல்சும் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா. காசு சார்? யோ, கல்லால போய் காசு வாங்கிட்டு போய் எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல பில் போட்டுக்கலாம். சரி சார். ஓ, என்ன ஆறிட போகுது, சாப்பிடலாமா? எல்லாம் உனக்கு தாயா, மனம் போல சாப்பிடு. ஓ, ஒரு கையால சாப்பிடியா? நிறுத்தி நிதானமா சாப்பிடு, ஒன்னும் அவசரமே இல்ல. சாப்பிடு, சாப்பிடு. சார், பில்லு. ஏயா, கொஞ்சமான மேன் அடிச்சிருக்கா? ஏசி ரூம் உட்கார்ந்து சாப்பிட்டு வரல, என் கூட வந்தவர் உள்ள சாப்பிட்டுருக்காரு, கொஞ்சம் கூட டீசென்ட் இல்லாம பில்லு கேக்குறியா? சாரி சார், நீங்க எங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல, இதுக்கு தான் என் பிரஸ்டீஜ் தகுந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போகணுங்கிறது. இந்த மாதிரி ஒன்றரை ஹோட்டலுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போங்க சார், போங்க. இனிமே இப்படி பிகேவ் பண்ணாத. பரவாயில்ல, போங்க. வாங்க வாங்க, மெதுவா போங்க. கூட பெருசு இல்ல, உன் கூட வந்தானே தோஸ்து, அவன் என் ஹோட்டல பார்த்து ஒன்றே ஹோட்டல் கையெடுத்து கும்பிடுறையா? காலம் காத்தால தகராறு பண்ணாதயா, நான் புள்ள குட்டிக்காரையா. மீட்டர் பாரியா, 22 ரூபா 40 காசு ஆச்சு, 2 ரூபா 40 காசு குறைச்சிக்க, 20 ரூபாய குடியா போதும். இந்த பாரு தம்பி, காதுல கடக்கம் போட்டிருக்கேன், கொண்டையில பூ சுத்தி இருக்கேன், இதெல்லாம் பாத்துட்டு என்ன சிலுவானமா ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காத, அதுக்கு வேணாலும் பாரு. நான் எங்கயே உன்னை ஏமாத்துறேன், நீ தாயா என் வயத்துல அடிக்கிற. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா, காலையில 6 மணிக்கு வண்டியில ஏறினேன், இப்ப 8:00 2.5 மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ், பர்மா பஜார், பீச்சுன்னு சுத்தினேன், மீட்டர்ல 22 ரூபா 40 காசு ஆகாதயா. என்ன என்ன அள்ளி முடிஞ்சவன் நினைச்சிட்டு இருக்கியா? என் சொந்த ஊர் ஆண்டகாம்பாளையம், அங்கிருந்து கோயம்புத்தூர் 10 மைல், கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் 365 மைல், ஆக மொத்தம் 375 மைல். நேற்று ராத்திரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கியிருக்கேன். ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா? 28 ரூபா 30 காசு. ரயில்ல ஃபேன் இருக்கு, படுக்க பெஞ்சு இருக்கு, பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு, தக்கூஸ் இருக்கு, இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து 12 மணி நேரம் விடிய விடிய ரயில ஒட்டி காலையில கொண்டாந்து விட்டு இருக்கான். அவனே 28 ரூபா 30 காசு வசூலி பண்றான். நீ என்னடானா,
மெட்ராஸ்ல இருக்க பர்மா பஜாரு, என் பையன் படிக்கிற காலேஜ், அங்க இங்கு சுத்தி ரெண்டு மணி நேரம் வண்டியில இருந்ததுக்கு 20 ரூபா கேக்குறேன். யாரு அப்பா சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்க? என்ன எழுத்து வாங்க நினைச்சிட்டு இருக்கியா? ஓஹோ கலங்கத்தால எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கையோ ஆட்டோ கார எவனால ஒருத்தன் கிராமத்துல இருந்து மெட்ராஸ் வந்தா இப்படிதான் மிரட்டத்தான்? அவர் குடுக்கறத வாங்கிட்டு போயா? ஏன் அப்படி எல்லாத்துக்கும் தகராறு பண்றீங்க? மெட்ராஸ் பேரையே கத்துறீங்க போல இருக்க. பாத்தியா யோ, நமக்குள்ள என்ன தகராறு ஏதுன்னு விசாரிக்காத அந்த ஆளு வந்த உடனே எவ்வளவு பெரிய நியாயம் சொல்லிட்டு போறாரு பாத்தியா? அவர் பெரிய மனுஷனா நீ பெரிய மனுஷனா? ஐயோ யோ, உன்கிட்ட பேசுறது எனக்கு சக்தி இல்லையா? சார், 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 ஐயா வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அம்மனே ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வா, இல்லாட்டி காப்பியாவது கொண்டு வா சீக்கிரம். ஐயா நீங்க இந்த வீட்டு ஓனரை பார்க்கணும். ஓனர் ஓனர் நான் தானுங்க. இந்த வீடு, இதை சுத்தி இருக்கிற 30 ஏக்கரா தோட்டம், பூமி எல்லாம் நம்மளுக்கு தானுங்க. மாசம் மாசம் ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிடுங்க, மாசம் மாசம் வரி கட்டிடுங்க. ஆபீசரியா நீங்க? அது நான் ஆபீசர் இல்ல, வேலை தேடி வந்திருக்கேன். எனது வேலை கட்ட வந்தியா? எனக்கு நல்லா ஏறு பிடிச்சு உட தெரியும் சார். சர்க்கார் அதுக்காக படிச்சு பட்டம் எல்லாம் வாங்கிருக்கேன் சார். வயக்காட்டு வேலைக்கு பட்டம் வாங்கி அஞ்சாராச்சு போய் வேற வேலை பாரு சார். என்ன நீங்க சாதாரண நினைக்காதீங்க சார். நான் இன்னைக்கு குடுதுன்னா நாளைக்கே பயிராகும் சார். சத்தியமா சொல்றேன் சார், இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கொடுங்க, நீங்க அப்படியே அசந்துருவீங்க சார். சார் சார் ஒண்ணு யோசிக்காதீங்க சார், சரின்னு சொல்லுங்க சார். சரி சரி, வடக்கு மார்க்கெட் இருக்கு, தெற்க பூமி இருக்கு, புடிச்சிட்டு போய் உழுப்போம். சாயந்தரம் வரைக்கும் நீங்க என்ன பண்ற நானும் பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், வரேன். மாடு எந்த செய்யலன்னு சொன்னீங்க? இந்தாங்க. யார் அந்தாலு? எவன கொழ மாட்டிட்டு வந்தான்? நான் ஆபீசர் ஆகணும்னு நினைச்சு மோர கொண்டு வர சொன்னேன். அவன் என்னடா கடைசியில வேலை கேட்டு வந்திருக்கான். இப்ப அந்த ஆளு எங்க அனுப்பிச்சீங்க? வயல்ல நல்லா உழ தெரியும்னு சொன்னா எப்படி உழறான்னு பாக்க நம்ம வயலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஆமா, கொழா மாட்டவெல்லாம் உழுது உருப்பட்ட மாதிரி தான். அப்படி சொல்ல முடியாது பிள்ளை, இந்த காலத்து கொழா மாட்டின பசங்க நம்மளை விட ஆழமா உழுதால உழுவானுங்க. ஐயோ என்னங்க என்னங்க, நம்ம பசுமாட்டை காணங்க. பின்னால கட்டி இருக்கோம், போய் நல்லா பாரு. நல்லா தேடி பாத்துட்டங்க. குடிச்சிட்டு போயிட்டாங்களா? நட பாக்கலாம். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயராதோ உன்மதிப்பு அயல் நாட்டில். விவசாயி விவசாயி. பாவி சண்டா பசுமாட்ட போட்டு விடுவானே. அடே ஐயோ, பசுமாட உன்னைய ஒரே தாத்தா சாத்திரம் பாரு. வர்ற வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னிடுவார் போலக்க. வெளியே போயிருக்குங்க.
டிஐ சைக்கிள் கம்பெனில வேலைக்கு இருந்திருக்கேன். சைக்கிள் ஓவர் ஆயிலிங், பஞ்சர் போடுறது, வீல் பெண்ட் எடுக்கிறது, எல்லா வேலையும் எனக்கு தெரியும். அப்படியா? எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான். சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்க? வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு கொடுங்க. இது சின்ன கிராமம், வண்டி அந்த அளவுக்கு ஓட்டம் இல்ல. இஞ்சு மிஞ்சு கொடுத்தா ஒரு 2 ரூபாய் கொடுக்கலாம். சரி. இந்த பாருங்க தம்பி, காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன், அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும். சரிங்க, தேங்க்ஸ்ங்க. போங்க, அந்த வீலுக்கு பெண்ட் எடுங்க. முருகா, ஓகே சார். அப்பா மோரா சார், கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் சார்? அப்பா அந்த 2 ரூபாய் கொடுங்க. ஏன் சார்? 5 ரூபாய் தர போறீங்க? ஆமா, ரொம்ப நல்ல மனசு சார். போயிட்டு வாங்க. ஏன் சார்? இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சம்பவம் எத்தனை தேதி நடந்தது? 26ஆம் தேதி சார். எத்தனை மணிக்கு நடந்தது? காலையில 11 மணிக்கு சார். எந்த இடத்துல? வடபழஞ்சி பஸ் ஸ்டாண்ட்ல சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களை அடிச்சானே ரவுடி, அவன் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தான்? கருப்பு சட்டை, வெள்ள பேண்ட் சார். நீங்க என்ன டிரஸ் போட்டிருந்தீங்க? வெள்ள சட்டை, வெள்ள வேஸ்ட் சார். உங்களை அடிச்சானே, அது சப்பல் சார் இல்ல டயர் சார்பா? சப்பல் சார். சப்பல் சார். ஓகே, ஒரு 100 ரூபாய் எடுங்க. கேஸ் முடிச்சிட்டீங்க சார். யோ, நான் அட்டன் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான். காசு எடு. தயங்காம எடிய. ஆமா, என்ன குறுக்கு விசாரணை செய்ய போற அந்த வக்கீல் பேர் என்ன? நல்ல கண்ணு சார். நல்ல கண்ணுவா? அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே கை எல்லாம் விடவிடாங்க. தைரியமா இரு. நட. வைரவன், வைரவன், வைரவன். ஐயோ, கேஸோட எல்லா டீடைல்ஸும் கேட்டோம், ஆனா அடிச்ச செருப்போட கலர் கேட்க மறந்துட்டோமே. ஒருவேளை வக்கீல் குறுக்கு விசாரணை அதை கேட்டானா? சரி, சமாளிப்போம். வலது கை வைங்க. நான் சொல்றதெல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும். சரி. கடவுள் சத்தியமாக? கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. மிஸ்டர் நல்லக்கண்ண, சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். இயேசுவரான உமது பெயர் தானே பைரவன்? இல்ல சார். மயிலாட், இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான். ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர். இதிலிருந்தே தெரிகிறது இவர் செட்டப் செய்யப்பட்ட பொய் சாட்சி என்று. என் பேரு பைரவன் இல்ல, வைரவன். ஆர்டர், ஆர்டர். யோ, அறிவு இருக்கா முண்டம்? ஏயா, ஒரு வேலை எடுத்தா பொறுப்பு பயபக்தி ஏதாவது இருக்கா? 30 வருஷம் ஆனாலும் முன்னுக்கு வரவே முடியாதியா? அப்பப்ப பாயிண்ட்கள் எடுத்துக்கூடியா? தடுமாறல்ல? எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் வைரவன், உமது தொழில்? வெளியூர்ல இருந்து யாராவது மெட்ராஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெட்ராஸ் எல்லாம் சுத்தி காட்டுறது. ஓ, யூ மீன் டூரிஸ்ட் கைட்? நம்ம தொழில விட இந்த தொழில் பெட்டர்ல? அடுத்த கேள்வி கேளுங்க. எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா? வெறுப்பால் இல்ல, செருப்பால. செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா? பார்த்தேன். அடுத்த கேள்வி என்னையா? செருப்பால எந்த இடத்துல அடிச்சான்னு கேளுங்க. எந்த இடத்துல அடித்தா? கண்ணு, காது, மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல அடிச்சிட்டாருங்க. நான் அந்த இடத்தை கேட்கவில்லை. ரோட்டிலா, வீட்டிலா, காட்டிலா, தோப்பிலா, எந்த இடத்தில் அடித்தாரு? பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க. எந்த பஸ் ஸ்டாண்ட்? வடபழனி பஸ் ஸ்டாண்ட்.
13 ஏ போகுமே அதுவா? இல்ல சார், 12 பி போகும்ல அந்த பஸ் ஸ்டாண்ட். யோ, அறிவு கிட்ட முண்டம் ஆள மடக்கிறது மாதிரி ஒரு கேள்வி சொல்லியா? சம்பவம் நடந்தப்போ ரெண்டு கட்சிக்காரங்களும் எந்த கலர்ல டிரஸ் போட்டிருந்தாங்கன்னு கேளுங்க, போங்க. குட் குட். மிஸ்டர் வைரவன், மாலையில் சம்பவம் நடந்த போது? சார், சம்பவம் காலையில தான் நடந்தது. குட். சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக கேட்டேன். காலையில் சம்பவம் நடந்த போது எமது கட்சிக்காரர் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தார்? வெள்ளை ஷர்ட்டு வேஷ்டி. வேட்டியின் நிறம் என்ன? வேஷ்டினா வெள்ளை தானே சார். உமது கட்சிக்காரர் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தார்? கருப்பு ஷர்ட்டு வெள்ளை பேண்ட். கூலிங் கிளாஸ் போட்டிருந்தாரா பவர் கிளாஸா? ரெண்டுமே போட மாட்டார். வந்து போய் கேட்டுவாங்க. நீ எல்லாம் என் குமாஸ்தாவ இருக்க லாயக்கே இல்லையா. அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான். ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லியா? அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கேளுங்க. ஆக மிஸ்டர் வைரவன், எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரரை செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்திருக்கிறேன். ஆமா. உண்மையாக? உண்மையாக. நிஜமாக? நிஜமாக. உறுதியாக? உறுதியாக. நிச்சயமாக? நிச்சயமாக. சத்தியமாக? சத்தியமாக. அப்படியான அடித்த சிறப்பு நிறம் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம். லேட் ஆகுது. சீக்கிரம். அடித்ததை நேரில் பார்த்திருந்தால் அதன் கலர் தெரிந்திருக்கும் அல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. யுவர் ஆனர், வக்கீல் சார, நான் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும். தயவு செய்து கோர்ட் இதை அனுமதிக்கணும்னு நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன். குறுக்கு விசாரணையா? என்னையா? இது கோர்ட்டுக்கே அவமானம். மைலார்ட், சட்டம் தெரிந்த என்னை ஒரு சாதாரண சாட்சி குறுக்கு விசாரணை செய்வதா? எனும் கோர்ட்டார் அவர்கள் இதை ஒரு காலம் அனுமதிக்கவே கூடாது. இல்ல சார், இந்த கேஸுக்கு இந்த விசாரணைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. அத விசாரணையோட முடிவுல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதனால தயவு செய்து எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும். பர்மிஷன் வேண்டாம். தேங்க் யூ சார். வக்கீல் சார், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க. அவர் வேண்ட, அவரை போ சொல்லுங்க. இருந்துட்டு போட்டுங்க. சொன்னா கேளுங்க சார், அவர் சீட்டு போ சொல்லுங்க. அவரை 10-15 வருஷமா கூடவே இருக்கான். அதனால என்ன, ஒரு 10 நிமிஷம் வச்சா தப்பு இல்ல. நீங்க முதல்ல போங்க சார். அங்க குமார் சார், கொஞ்சம் இப்படி திரும்ப இல்லைங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால திரும்ப கூடாது. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன, நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது. என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. என்ன கலர் வந்து காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜட்ஜை திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க. அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா? கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவின் நிறத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட். கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தகராறு பண்ணிட்டு இருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்னா? கரெக்ட். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.